ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 106 இரவு 1056 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கரப்பிடும்பை இல்லாரைக்கானின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகிடும். கரப்பிடும்பை இல்லாரைக்கானின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகிடும். கரப்பிடும்பை இல்லாரைக்கானின் நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்குகிடும். இந்த கரப்பிடும்பை என்றால் மறைத்து கொள்கிறான், வைத்துக்கொண்டே மறைத்து இல்லை என்று சொல்வான். வைத்திருப்பதை மறைத்து கொண்டு இல்லை என்று சொல்வான். அது மிகப்பெரிய துன்பம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். மிக கொடிய துன்பம் இருப்பதை இல்லை என்று சொல்வான். மனைவி கேட்டால் கூட இல்லை என்று சொல்வான். இருக்கும் ஆனால் இல்லை என்று சொல்வான். பெற்ற தாய் கேட்டால் கூட என்ன சொல்வான்? இருக்கும் பணம் கையிலே, இல்லை என்று சொல்வான். மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய குற்றம். கட்டிய மனைவி கேட்கிறாள், வைத்துக்கொண்டு இல்லை என்கின்றான். பெற்ற தாய் கேட்கிறாள், வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்கின்றான். இவன் ஏன் பிச்சைக்காரன் என்று கேட்டால் இல்லை என்று ஏன் சொல்ல மாட்டான்? பெற்ற தாய்க்கே கொடுக்காதவன், கட்டிய மனைவிக்கே கொடுக்காதவன் எப்படி கொடுப்பான்? ஏழைக்கு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நிறப்பிடும்பை இல்லாரைக்கானின் கரப்பிடும்பையில் கரப்பிடும்பை இல்லாரைக்கானின் நிறப்பிடும்பையெல்லாம் ஒருங்குகிடும். இப்படிப்பட்ட கொடுக்கக்கூடாது என்கின்ற, மறைத்து வைத்து கொண்டு துன்பத்தை தருகின்ற இறப்பவர்களுக்கெல்லாம் துன்பத்தை தருகின்றான். ஒரு அவசரத்துக்கு வந்து கேட்குறான், பசிக்கு தான் வந்து கேட்குறான். அவன் கோட்டீஸ்வரன் ஆகிறதுக்கு எனக்கு நீ உதவி செய்ய நான் சொல்கிறான், நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், எனக்கு ஒரு ஏதாவது ஒரு கடை வச்சு கொடுக்க நான் கேட்குறான், எனக்கு ஒரு வேலை கொடுக்க நான் கேட்குறான். வயிற்றுக்கு கேட்குறான், பசின்னு கேட்குறான். இருக்கிற பணத்தை மறைச்சி வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறியே, இல்லை என்று சொல்கிறாயே, இது என்ன நியாயம்? இது ஒரு துன்பம் இல்லையா? மிகப்பெரிய துன்பம், கொடிய துன்பம் இது. கரப்பிடும்பை இல்லாரைக்கானின் நிரப்பிடும் மையெல்லாம் ஒருங்குகிடும். ஆனால் சில பேர் வைத்துக்கொண்டு நிச்சயமாக யாராவது வந்து கேட்டால் எடுத்து கொடுத்து விடுவார்கள். அப்படி கொடுக்கின்றவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏழ்மை நிலையில் இருக்கின்றவர்கள் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். ஏழ்மை நிலையில் இருக்கின்றவர்கள் அவர்களும் சிரித்து கொண்டு வாழ்கிறார்கள் என்றால், அவர்களும் மக்களைப் போல நாலிடங்களுக்கு சென்று வருகிறார்கள், உண்கிறார்கள், உறங்குகிறார்கள், வாழ்க்கை நடத்துகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உயிருள்ள பணக்காரர்களுக்கு எப்படி வாழ்க்கையை நாட்கள் நகர்கின்றனவோ, அதே போல் ஏழையாக இருந்தாலும் கூட பணக்காரர்கள் கொடுக்கின்ற வைத்துக்கொண்டே வைத்து கொண்டிருப்பதை மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வாங்கி பிழைக்கின்றவர்கள், அதாவது பிச்சை எடுத்து பிழைக்கின்றவர்கள், அவர்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவர்களும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களும் இந்த உலகத்திலே ஆடு மாடுகளைப் போல அப்படித்தான் சொல்ல வேண்டும், பறவைகளைப் போல, விலங்குகளைப் போல அவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். இப்படி உயிரோடு இந்த பிச்சைக்காரர்கள் இருப்பதற்கு காரணம், இந்த உலகத்தில் நடமாடுவதற்கு காரணம், வைத்து கொண்டிருப்பதை மறைக்காமல் எடுத்து கொடுக்கின்ற பெரியவர்கள், அப்படிப்பட்ட கருணை உள்ளம் உடையவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்களெல்லாம் உலவ முடிகிறது, இந்த நாட்டிலே வாழ முடிகிறது. இந்த உலகத்திலே அவர்களும் வாழ்ந்து தங்களுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டிய ஒரு நல்ல நிலைக்கு இருக்கிறார்கள். பிச்சைக்காரர்களாக இருந்தால் கூட உயிர் வாழ முடிகிறது. உயிர் வாழ முடிகிறது என்றால் அதற்கு காரணம் கொடுக்கின்ற மனம் இருக்கின்றவர் பெரியவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். ஆக ஒரு மனிதன் இவனும் வாழ்கிறான், அவர்களையும் வாழவிடுகிறான். மிகச்சிறந்த ஒரு பழக்கம், மிகச்சிறந்த ஒரு பண்பு. இந்த பண்பு எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும். இருப்பதை இல்லை என்று சொல்லாதீர்கள், இருப்பதிலிருந்து எதையாவது கொடுங்கள், நீங்களும் வாழலாம், அவர்களும் வாழ்வார்கள் என்று இந்த குறட்பாக உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.